பாதிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் எஸ் பி வேலுமணி, ஆட்சியர் ராசாமணி, மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் பெரியய்யா, மாநகர காவல் ஆணையர் சுமச்சரன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஊரக உத்தரவு முடிவடையும் நாளான வருகிற 14ஆம் தேதி வரை கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அம்மா உணவகங்களிலும் உணவு உட்கொள்பவர்களின் உணவு கட்டணத்தை கோவை மாவட்ட அதிமுக ஏற்கும் என அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார். 16 அதிநவீன வாகனங்களில் கிருமி நாசினி தெளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஊரடங்கு அமலில் உள்ள சூழலில் பொதுமக்கள் அரசுக்கு ஒத்துழைத்து வீடுகளில் இருக்க வேண்டும் என்றும், தனியார் மருத்துவமனைகள் எப்படிப்பட்ட நோயாளியாக இருந்தாலும் பாரபட்சமின்றி சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கொரோனா தொற்று நோய் வைரஸ் தொற்றினை தடுக்க பன்முக நடவடிக்கைகளை தீவிரமாக எடுத்து வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் பல்வேறு கூட்டங்களை நடத்தி, தொடர்ந்து கூட்டங்களை நடத்தி, ஒவ்வொரு மாவட்டத்துடைய அமைச்சர்களுக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் அனைத்து துறைகளுக்கும் வேகமாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து, இன்றைக்கு அனைத்து மாநிலங்கள் மற்ற நாடுகள்லாம் பாராட்டக்கூடிய வகையில் இன்னைக்கு முதலமைச்சருடைய நடவடிக்கை இருக்கிறது. இதில் குறிப்பாக நம்முடைய கோவை மாவட்டத்தில் இன்றைக்கு முதலமைச்சர் உத்தரவு கிடங்க இங்கிருக்கக்கூடிய நம்முடைய கலெக்டர் கமிஷனர் உட்பட காவல்துறை உட்பட அத்தனை அதிகாரிகளும் சுழன்று பணியாற்றி வருகிறார்கள். தினக்கூலிகள், விவசாய கூலிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள், கட்டுமானம் மற்றும் அமைப்புசார தொழிலாளர்கள், நடைபாதை வியாபாரிகள், முதியோர்கள் உள்ளிட்ட பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரணம் ரூபாய் 1000 நிதியுதவியும், அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரணப் பொருட்களாக அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் மற்றும் சர்க்கரை ஆகியவை விலையில்லாமல் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று வரை 7/4/2020 வரை 807,928 குடும்ப அட்டைதாரர்களுக்கு இல்லங்கள் தேடி தலா 1000 நிவாரணத் தொகையுடன் டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி, சர்க்கரை, பாமாயில் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. தொடர்ச்சியாக குடும்ப அட்டை இல்லாத 3 பாலினத்தவருக்கு தலா 12 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய் ஆகியவை அத்தியாவசிய பொருட்கள் கொண்ட தொகுப்பினை வழங்க முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். இதன் மூலம் கோவை மாவட்டத்தில் குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கு 133 3 பாலினத்தவர்கள் பயன்பெறுவார்கள். அதே போல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பதிவு பெற்ற 39,353 கட்டுமான தொழிலாளர்களும் பதிவு பெற்ற 4,277 அமைப்புசார ஓட்டுநர்களும் என மொத்தம் 43,630 நபர்களுக்கு ₹1,000 வீதம் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல முதலமைச்சர்கள் நேற்றைய தினம் மீண்டும் ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அனைத்து தொழிலாளர்களும் இதை கணக்கெடுத்து சேர்க்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த வேலையும் நடந்து வருகிறது. மேலும் பொதுமக்களின் அன்றாட உணவு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் கிட்டத்தட்ட அனைத்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளில் இப்போ ஊராட்சிக்கும் நம்ம விரிவுபடுத்தியிருக்கோம். நடமாடும் காய்கறிகள் குறைந்த விலையில் கிடைக்க இன்றைக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக, அனைத்து துறை சார்பாக, குறிப்பாக எங்கள் உள்ளாட்சித்துறை சார்பாக இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று சமூக பரவலாக மாறுவதை தடுக்கும் பொருட்டு சமூக விலகலை கடைபிடிக்க இன்றைக்கு மத்திய அரசும் மாநில அரசும் இன்றைக்கு உத்தரவிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு தெளிவாக கூறியிருக்கிறார்கள். தமிழத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு உயிரும் எங்களுக்கு முக்கியம் என்று முதலமைச்சர் சொன்னதற்கிணங்க சமூக வேலைகளை இன்றைக்கு அனைத்து மக்கள் கடைபிடித்து வருகிறார்கள். இருந்தாலும் இன்னும் அந்த 2-3% இன்றைக்கு எங்கேயுமே பொருள் தட்டுப்பாடு இல்லாமல் அரசாங்கம் பார்த்துட்ருக்கு, கவனமாக பார்த்துட்ருக்குறோம். காய்கறியோ அனைத்து பொருட்களும் ஆகவே இந்த காய்கறியும் மற்றவர்கள் தட்டுப்பாடு ஏற்படும் என்று நம்ம போய் தினமும் போயோ இல்லை அவுட்டுக்காக போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நம்ம சமூக ஊடகங்களை
இன்றைக்கு முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஏற்படும் அம்மா உணவுகளுக்கு தலா 2 லட்சம் வீதம், 15 அம்மா உணவுகளுக்கு 30 லட்சம் முதற்கட்டமாக நிதியொதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு இந்நிலையில் பொதுமக்கள் அனைவரும் நமக்காக, நம்மை சார்ந்தவருக்காக, நாட்டுக்காக என்பதை உணர்ந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை நம்முடைய மாவட்ட மக்களுக்கு இன்றைக்கு அன்போடு தெரிவித்து, சுகாதார பணியை பொறுத்தளவு பார்த்தா கோவை மாவட்டத்தில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனை இந்த COVID-19 கொரோனா சிகிச்சைக்கான பிரத்யேக மருத்துவமனையாக மாற்றப்பட்டு, இஎஸ்ஐ மருத்துவமனையில் 400 படுக்கை வசதிகளும், அரசு மருத்துவக்கல்லூரி 150 படுக்கை வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் 8 மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 240 படுக்கை வசதிகள், பொள்ளாச்சி தலைமை மருத்துவமனையில் 150 படுக்கை வசதிகள், மேட்டுப்பாளையம் மருத்துவமனையில் 29 படுக்கை வசதிகள், அன்னூர் அரசு மருத்துவமனையில் 10 படுக்கை வசதிகள், தனியார் மருத்துவமனைகளில் 1,246 படுக்கை வசதிகள் என மொத்தம் 2,225 தனிமைப்படுத்தப்பட்ட படுக்கை வசதிகள், 59 நபர்கள் தொடர் கண்காணிப்பில் உள்ளனர், 387 செயற்கை சுவாச கருவிகளும் தயார் நிலையில் உள்ளது. மேலும் அனைத்து தனியார் மருத்துவமனைகளிலும் கொரோனா வைரஸ் தடுப்புக்காக பிரத்யேக வார்டு ஏற்படுத்திட அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையைச் சேர்ந்த 500 மருத்துவர்கள், 400 செவிலியர்கள் மற்றும் இதர பணியாளர்கள், 150 தூய்மை பணியாளர்கள் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் பணியாற்றி வருகிறார்கள். அரசுடன் இணைந்து கொரோனா வைரஸ் தொற்றுநோய் சிகிச்சை பணிகளை மேற்கொள்ள தனியார் மருத்துவர்களுக்கு, ஓய்வு பெற்ற மருத்துவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 300 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று தொடர்பாக சந்தேகிக்கப்பட்டு பரிசோதனை மேற்கொண்டதில் 234 நபர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 64 நபர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று அறிகுறிகள் உள்ளதாக ஆய்வு முடிவு வரப்பெற்றது. அவர்களில் நேற்று நம்ம கோவை மாவட்டத்தில் 5 பேர் சிகிச்சை பெற்று கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து மீண்டாங்க. நேற்று 5 பேர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களில் வருகை புரிந்த தனிமைப்படுத்தப்பட்டுள்ள 4,580 நபர்களில் 2,248 நபர்கள் தொடர் கொரோனா வைரஸ் தொற்றின் அறிகுறிகள் இல்லாததால் விடுவிக்கப்பட்டனர். 4,580 பேர்த்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்தி வச்சிருந்தோம். இதில் வந்து 2,248 பேர் தொடர் கொரோனா வைரஸ் தொற்றின் அறிகுறி இல்லாததால் நேற்றையும் அதை விடுவிச்சிட்டோம். இப்போ 2,332 நபர்கள் அவரவர் வீடுகளிலே தொடர்ந்து தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறார். எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிருமி நீக்கி சுரங்கம் நம்முடைய மாநகராட்சி, அதே போல் இன்றைக்கு தனியார் தொண்டு நிறுவனங்கள்லாம் இணைந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுமக்களின் அத்தியாவசிய பொருட்களை வருகை தரும் பகுதியிலான உழவர் சந்தை, அரசு அலுவலகங்கள், மருத்துவமனை மற்றும் காய்கறி மார்க்கெட் என 16 இடங்களில் 19.2 லட்சம் மதிப்பு கண்டறியப்பட்டு கிருமி நீக்கி சுரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ராஜவீதி, உக்கடம் பேருந்து நிலையம், காந்திபுரம் நகர பேருந்து நிலையம், காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையம், ஆரசுரம் உழவர் சந்தை, வடவள்ளி உழவர் சந்தை, மேட்டுப்பாளையம் சாலை புதிய பேருந்து நிலையம், சிங்கநல்லூர் பேருந்து நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், இஎஸ்ஐ மருத்துவமனை, துடியலூர் சந்தை, சாந்திகேர் நுழைவாயில், தெற்கு மண்டல தக்காளி மார்க்கெட், ராமலிங்க செட்டியார் உயர்நிலைப் பள்ளியில் உள்ள காய்கறி மார்க்கெட், பெர்க்பள்ளி, மதுக்கரை சாலை உழவர் சந்தை. மேலும் 10 லட்சம் மதிப்பில் 10 கிருமி நாசினி தெளிக்கும் ஸ்பிரேயர் இயந்திரம் பொருத்திய 10 டிராக்டர்கள் இன்னைக்கு வந்து மாநகராட்சி சார்பில் இன்னைக்கு ஓபன் பண்ண பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு துவக்கப்பட்டிருக்கிறது. முழுமையாக மிகப்பெரிய ஒரு 50 அடி அகலத்தில் அந்த ஃபுல்லாக அந்த ஸ்பிரேயர் அடிச்சுட்டு போகும். இன்னும் நம்ம சென்னையிலலாம் பெரிய அளவில் நம்ம பண்ணியிருக்கிறோம். பெரிய பெரிய வண்டியில் அப்படியே அந்த மேலே இந்த ட்ரக் மூலியமாக அடிக்கிறது, அதுவும் இங்கே ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கிறோம். இது தவிர 20 ஜெட் ராடிங் மெஷின்ஸ், தீயணைப்பு துறையிலிருந்து 16 அதிநவீன வாகனங்களும் கிருமிநாசினிகளும் தெளிக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றன.